ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு மண்டே. மண்டே அப்படின்னாலே மோட்டிவேஷன் டே. மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு லீடர்ஸ் பற்றியோ இல்லைனா ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை பற்றினா ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷனாக பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம யாரை எடுத்திருக்கோம் மோட்டிவேஷனுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா நிறுவனத்தோட தலைவராக இருந்த திரு ரட்டன் டாடா அவர்கள், அவர்களை பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஏன் இவங்களை வந்து நான் தீமாக இன்னைக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருஷத்தோட அதாவது 2020 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா திரு ரட்டன் டாடா அவர்கள் தான். அப்படி லைஃப் டைமில் இவர் என்ன அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓ மை காட், இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் ரட்டன் டாடா நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த டாடா நிறுவனத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குமே அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. மோரோவர் தட், அவருக்கு வந்து தமிழர்கள் மீதும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மீதும் சரி, தனியாக ஒரு பற்று இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கூட இவரை பற்றி படித்தப்போ எனக்கு நிறையவே தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரட்டன் டாடா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனத்தோட தலைவர், அவ்வளோதான் நிறைய பேருக்கு தெரியும். அவரோட லைஃப்பில் அடுத்த பாதி அதோட ஃப்ளிப் சைடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ரட்டன் டாடா அவர்களை பற்றி ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அவரை பற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, ரட்டன் டாடா ஒரு நாள் வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காரு. காரில் போயிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க. ஃபேமிலி அப்படின்னா ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி நாலு பேர் உட்காந்து போகிறதுக்கு மிடில் கிளாஸில் இருக்க ஒரே பாசிபிலிட்டி டூ வீலர் வெஹிக்கிள் மட்டும்தானா? ஏன் இவங்க காரில் போகக்கூடாதா? ஏன் காரில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களோட வறுமை, அவங்களால ஒரு கார் வாங்க முடியாது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்னாலும் 3 லேக்ஸ்க்கு மேலே தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குற மாதிரி ஒரு காரை நம்மளால் உருவாக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவரோட மனசில் எழுந்தவுடனே நேராக கம்பெனி போயிருக்காரு. கம்பெனி போயிட்டு போர்ட் சேர்மன்ஸ் எல்லாத்தையுமே உட்கார வச்சு, எனக்கு தெரியாது 1 லேக்குள்ளே மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே கார் வாங்குற மாதிரி ஒரு காரை டாடா நிறுவனம் உருவாக்கியே ஆகணும். மக்கள் எல்லாருமே சஃபஸ்டிகேட்டடாக போகிறதுக்கு நம்ம ஒரு வழி வகுக்கணும், அதுக்கு வந்து டாடா நிறுவனமே முதல்ல போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ அங்கே இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து திகைச்சு போயிட்டாங்க. 1 லேக்கில் காரா, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இன்பிட்வீனில் என்ன பண்ணியிருக்காருனா, ரட்டன் டாடா வந்து ஒரு ஃபேமஸான மீடியாவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. ஸோ ரட்டன் நிறுவனம் வந்து ரட்டன் டாடா நிறுவனம் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா, ஒரு 1 லேக்கில் ஒரு கார் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரமே மக்கள் அனைவருக்குமே வந்து அந்த கார் விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டார். ஸோ அந்த வார்த்தை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு தெரியல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டைமில் வந்து கார் ஃபீல்டு, கார் மேக்கிங் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்துருது சுசுக்கி தான். ஸோ சுசுக்கி நிறுவனத்தோட தலைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், 1 லேக்கில் எப்படி ஒருத்தர் கார் உருவாக்க முடியும், அப்படி உருவாக்குனார் அப்படின்னு சொன்னால் அதோட எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே எல்லாருமே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். ரட்டன் டாடா வந்து தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி நிறுவனத்தோட தலைவர் மட்டும் கிடையாது, இருக்கிற மீடியா அத்தனையும் ரட்டன் டாடா அவர்கள் பக்கம்தான் திரும்பிச்சு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்க போகிற 1 லட்சம் ரூபாய் காரை பற்றி தான் பேச்சாக இருந்தது. ஸோ இங்கேயுமே ரட்டன் டாடா நிறுவனத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அத்தனை இன்ஜினியர்ஸ் நிறையா மாடல் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உருவாக்கியிருந்த அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா 1 லேக்குள்ளே எதுவுமே வரல. அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்குற அளவுக்காவது அந்த 1 லேக் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி வரல. ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு லாபம் எதுவுமே தேவையில்லை, லாபத்தை வந்து மனசில் வச்சுக்காதீங்க. நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சொசைட்டியோட சஃபிஸ்டிகேஷன் தான் முக்கியம். நான் அது மட்டும் இல்லாமல் டாடா நிறுவனத்தோட வார்த்தை முக்கியம். நான் சொன்ன வார்த்தைக்காவது அந்த கார் வந்து உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளோட ரட்டன் டாடா அவர்கள். ஸோ அந்த கனவு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாடா நானோ. ஸோ ரட்டன் டாடா அப்படின்னு உடனே டக்குன்னு யாருக்குமே ஞாபகம் வந்திருக்காது, ஆனால் நானோ கார் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். அந்த நானோ கார் வச்சு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே காரில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நானோ கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் ட்ரீம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காரை உருவாக்கி அந்த மக்கள்
விநியோகம் பண்ண அந்த நாள் நான் வந்து நல்லா தூங்கினேன். ஏதோ ஒரு சாதிச்ச எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. என்னோட பிஸ்னஸ் லைஃப்ல இத்தனை நாளாக நான் சாதிச்ச எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த டாடா நானோ கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ரத்தன் டாடா அவர்கள். ரத்தன் டாடா அவர்களை பற்றி இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்தியா எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் மொத ஆளாக வந்து நிற்கிறவர் இவரும் இவரோட நிறுவனமும் தான். ஏன் இப்போ நம்ம சமீபத்தில் பாஸ் ஆகிட்டு இருக்க COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட இவரும் இவரோட நிறுவனமும் நம்ம இந்திய நாட்டுக்கு கொடுத்த ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ சுமார் 1500 கோடி அப்படின்னாப்புல தூக்கி கொடுத்துருக்காங்க அவரோட பர்சனல் அமௌண்ட்ல இருந்து. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்தியா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. ஸோ இந்த சொசைட்டி மேலேயும் சரி, நம்மளோட மக்கள் மேலேயும் சரி, இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஏன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரத்தன் டாடாட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய கார் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஸோ காரோட நிப்பாட்டாமல் ஃபோன்ஸும் நீங்கள் உருவாக்குங்க, டாடா ஃபோன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இனிமேல் சைனாவில் இருந்தோ ஜப்பானில் இருந்தோ எந்த ஒரு ஃபோன்ஸும் நாங்கள் வாங்க விரும்பலை. நாங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோன்ஸை வந்து நாங்கள் வாங்க விரும்புகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபோனை தயாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது வந்து 100% ட்ரூ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தியிலேருந்து கார் வரைக்கும் இவர் கை வைக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம் வந்து பேர் பெற்று விளங்கியிருக்கு. இந்த டெட்லி டீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்டேக்கில் தான் உள்ளே வந்தது நம்மளோட இந்தியாவுக்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அந்த கார் முதற்கொண்டு டாடா கம்பெனியோட ஸ்டேக் தான். இந்த மாதிரி அவர் வந்து ஷைன் ஆகாத ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரத்தன் டாடா அவர்களோட பர்சனல் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட அப்பா பேர் வந்து நேவல் டாடா. ஸோ அதனால இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரத்தன் நேவல் டாடா. ஸோ இவர் பிறந்த நாள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1937 28 டிசம்பரில் பிறந்திருக்காரு. இப்போ அவரோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 82 இயர்ஸ். இவர் வந்து ஃபேமஸான இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதுக்கப்புறம் டாடா சன்ஸோட ஃபார்மர் சேர்மன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் இருக்க சூரத் அப்படின்ற ஏரியாவில் பிறந்திருக்காரு. ரத்தன் டாடா அவர்கள் வந்து டாடா நிறுவனத்தில் பிறந்தாலும் சின்ன வயசில் வந்து அவர் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது அப்படி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அப்பா வந்து நேவல் டாடா அப்படின்னு பார்த்தோம், டாடா குடும்பத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு தான் அவர் மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். டாடா ரத்தன் டாடா அவர்கள் வந்து எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துருக்காரு சண்டை போடாதீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்குற மாதிரி இல்லை. இவருக்கு 10 வயசாக இருக்கிறப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை வளர்த்தது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பாட்டி, அவங்க தான் இவரை வளர்த்துருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து வந்து எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்கணும், எப்படி டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும் இதை சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்காது. இவருக்கு வந்து ரத்தன் டாடா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயலின் வாசிக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க அப்பா வந்து பியானோ கிளாஸ்க்கு தான் அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி முரண்பாடுகள் அப்பா மகன் இருவருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே இருந்தது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடவியல் அதாவது சிவில் இன்ஜினியரிங்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே ஆசையும் கனவும். ஆனால் டாடா நிறுவனத்தோட மெயின் டீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார் மேனுஃபேக்சரிங். ஸோ இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா நினச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு ஆசையும் பட்டாரு. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வைக்கவும் செஞ்சாரு. ஸோ படிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சிருக்காரு. ரத்தன் டாடா அவர்கள் வந்து விருப்பமே இல்லாம தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவங்க பாட்டியோட சப்போர்ட் மூலமாக அவர் என்ன பண்ணாருன்னா அதே காலேஜில் அதாவது கார்னல் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு மாற்றப்பட்டார். ஸோ பேச்சுலர் டிகிரி முடித்த கையோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அதே யூனிவர்சிட்டியில் அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் மாஸ்டர் டிகிரியும் வாங்கினார். ஸோ அதை முடிச்சுட்டு அவர் இந்தியா வந்திருக்காரு. ஸோ அப்போ என்ன காலம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா சைனா வார் நடந்துட்டுருக்க அந்த பீரியடை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் செஞ்சுருக்காரு. கேன் யூ ஏபிள் டு இமேஜின், இப்போ வரைக்கும் அவர் அன்மேரிடு தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பொண்ணை இவர் லவ் பண்ணியிருக்காரு, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காரு. ஆனால் இந்தோ சைனா வார் நடந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா உடனே வந்து இவர் ரத்தன் டாடா அவர்கள் வந்து இந்தியா வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் வந்துட்டாரு. ஏன் அவர் மட்டும் தனியாக வந்தார் அப்படின்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸை தான், அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இவரோட அவங்கள வந்து அனுப்பி வைக்கலை. ஸோ
ஒரு வார் காரணமாக அவரோட லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அந்த காரணத்தால் இப்போ வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்த ரத்தன் டாடா அவர்கள் தான் இப்போவும் நம்ம பிக்சரில் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து யங் ஏஜில் அவர் எடுத்த பிக்சர். ஸோ யங் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக்சர் வந்து பிளாக்ல ரிலீஸ் ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஹவ் ஹாட் ஹீ இஸ், ஹவ் ஹேண்ட்ஸம் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவரோட லவ் ஃபெயிலியர் டாபிக் வந்து மீடியாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனுக்காக வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட ரொம்ப பெரிய ஹாபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார் டிரைவ் பண்ணுறது, விதவிதமான காரை வந்து வாங்குறதும், அதாவது உருவாக்கவும் செய்கிறாரு. அதை வாங்குறதும் சரி அதை ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணிட்டு போகிறது இவருக்கு பிடிச்ச ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு பாட்டு கேட்குறது, அதே மாதிரி பியானோ வாசிக்கிறது, புக் ரீட் பண்ணுறது, அவரோட பெட் டாக் ரெண்டு இருக்குது ஸோ அதோட விளையாடுறது அப்படின்றதெல்லாம் பிடிச்சமான ஹாபி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏரோப்ளேன் கூட ஓட்ட தெரியும். இவருக்கு முன்னாடி இருந்த அந்த டாடா குழுமத்தோட தலைவர் வந்து ஏர் இந்தியா இருக்கு இல்லையா, அதோட ஓனர். ஸோ அதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் ஓட்டுறது வந்து பெரிய ஹாபியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது திரு ரட்டன் டாடா அவர்களோட அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 2020 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, என்னெல்லாம் வந்து ஹானரேரியம் இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயர் ஆஃப் 2000 பத்மபூஷன், இந்த இயர் ஆஃப் 2008 பத்ம விபூஷன். இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2008 பத்ம விபூஷன் விருது வாங்கிட்டு இருக்கப்போ, இந்த இயர் ஆஃப் 2009 ஹானரரி நைட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர், இந்த இயர் ஆஃப் 2009 அகெயின் கிராண்ட் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மெரிட் ஆஃப் த இட்டாலியன் ரிபப்ளிக், இந்த இயர் ஆஃப் 2012 கிராண்ட் கார்டன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் பை த கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான், இந்த இயர் ஆஃப் 2014 ஹானரரி நைட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர், இந்த இயர் ஆஃப் 2016 கமாண்டர் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹானர் பை த கவர்மெண்ட் ஆஃப் பிரான்ஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸ், பிரிட்டிஷ், ஜப்பான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் இவருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இவர் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்டேக் வச்சிருக்காரு. ஸோ அதனால எல்லா கண்ட்ரிஸுமே இவரை ஹானர் பண்ணியிருக்கு. ஸோ இவரை பற்றி மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. இவரை வந்து ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப நல்லா வருவோம். ரட்டன் டாடா அவங்கள பற்றி தெரியாத விஷயங்கள், இந்த லெஜெண்டை பற்றி நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் பிஸ்னஸ்மேன். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண்ட்ரியில். ஸோ அவங்களோட மோட்டிவேஷனாக யாரை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரட்டன் டாடா அவர்களை தான் வச்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து ஏன் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட சிம்பிளிசிட்டி தான் இவரோட கீனே கூட சொல்லலாம். இவரோட சக்ஸஸோட கீ வந்து இவரோட சிம்பிளிசிட்டினே சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிறதான் பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெக்கப்படுவார். அதுதான் இவருக்கு இவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்போட சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் இருந்திருக்காரு. அதாவது இந்த இயர் ஆஃப் 1991 இவர் வந்து சேர்மனாக பொறுப்பேற்றிருக்காரு. இது வரைக்கும் வந்து இவர் சேர்மனாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அந்த 21 பீரியடில் பார்த்தீங்கன்னா இவரோட ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்னா ஏற்கனவே இருந்ததை விட 40 times அதிகமாக கொடுத்துருக்காரு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ 50 times அதிகமாக கொடுத்துருக்காரு அந்த 10-year பீரியடில். அது மட்டும் கிடையாது, இவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்று நோக்கிற மாதிரி இருக்கும். இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு, வாழ்ந்துட்டும் இருக்காரு. இவரோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் இவரோட மாஸ்டர் டிகிரி வந்து யூஎஸ்ஏல தான் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூஎஸ்ஏல கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டோ சைனா வார் நடந்துட்டுருக்கு. ஸோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து ஜிஆர்டி டாடா அப்படின்றவர் தான் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு. டாடா குழுமத்தோட சேர்மன் ஜிஆர்டி டாடா அவர் தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம் இவர் வந்து ரிட்டர்ன் வந்த டைம் பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம்
ரொம்ப தொழில் ரீதியாக அடி வாங்கிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நிற்கிறப்போ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து 6 மந்த்ஸ் அந்த டாடா குழுமத்தில் அந்த அந்த நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து டாடா ஃபேமிலியோட பர்சன் அப்படியாவே இருந்தாலும் எந்த ஒரு சலுகைகளும் கிடையாது. மற்ற ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் இவரும் காலையில் வந்து 9 o'clock போனால் ஈவினிங் 6 o'clock தான் வெளியே வர முடியும். அந்த ஒர்க்கர்ஸ் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ அதே ட்ரெஸ் தான் இவருக்கும். அந்த டாடா ஸ்டீல் சொல்லுவோம் இல்லையா, அந்த இரும்பு கம்பெனி, அந்த இரும்பு கம்பெனியில் தான் இவர் அப்ரண்டிஸாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வெப்பத்துலேயும் சரி அந்த அந்த வேர்வையிலையும் சரி இவர் வந்து ஊறி போய் நான் வேலை பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸோட அடிப்படையில இருந்து நமக்கு கத்துக்க முடியும், அந்த கம்பெனியோட அடிப்படையில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ் அந்த இடத்துல அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டாடா குழுமத்தோட தலைவர் பதவியை வந்து இவர் ஏத்துக்கிட்டாரு. இவர் வந்து தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா நிறுவனம் வந்து ரொம்ப கிஃப்டட் அப்படின்னு சொல்லி டாடா குழுமத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவரை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் எ கிஃப்டட் இன்டர்லோப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காரு, இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போது வந்து இந்தியாவில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இவர் தான் அட்மைரிங் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அட்மைரிங் இன்ஸ்பிரேஷன் இவர் தான். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இவர் இருக்கிறது நீங்கள் பண்ண பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மண்டே மோட்டிவேஷன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.